பள்ளிக்கூடம். இதுல சிங்கத்தோட கதையை நான் சொல்ல போறேன். ஒரு காட்டுல ஒரு புள்ள நரி இருந்துச்சான். அது ரொம்ப இனிப்பான ஒரு பழத்தை, ஒரு பழம் இருக்குதா, ஒரு மரத்தை கண்டுபிடிச்சிருச்சான். அது கீழே உட்காந்து பழத்தை நல்லா ருச்சு ருச்சிட்டு அந்த பழத்தை சாப்பிட்டு வச்சான். தூரமா அவர் சிங்கம் கர்ச்சிக்கிற சத்தம் அது கேட்டுச்சான். கேட்டா புள்ளி ரொம்ப பயந்துருச்சான். மெல்ல மெல்ல வரத பார்த்து குள்ளநரி அப்படியே கீழே விழுந்த மாதிரி சாந்திச்சான். சாந்தி நடிச்சிச்சான். அவன் துடிச்சா அப்படியே அப்படியே நடிச்சிச்சான். நடிச்சிட்டு இந்த பழம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலவே அப்படின்னு போயிடுச்சு. அந்த சிங்க போனோடனே குள்ளநரி சுத்தி சுத்தி பார்த்துச்சான். சுற்றி சுற்றி பார்த்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு குள்ள நடிகோட எலும்பு குறுக்க வச்சு அதை எடுத்து அவங்களுக்குள்ள போட்டுட்டு அப்பாட இந்த நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். கழிச்சு மறுபடி செஞ்சு அவன் கடந்து வந்துச்சான். வந்து அந்த கீழே அந்த குள்ள எலும்பு குடி கடந்து அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பழத்தை சாப்பிட்டுதானே இது குள்ள நரி அடைஞ்சிச்சு. இனிமேல நான் இந்த பழத்தை தொடவே மாட்டேனே தொடவே மாட்டேன்னு சபதம் இட்டுச்சான். அன்னையிலிருந்து இந்த சிங்கம் எந்த மரத்தோட பழத்தையும் சாப்பிட்றதே இல்லை. அதனால மற்ற விலங்குகள் எல்லாம் சந்தோஷமா இருந்துச்சுங்க. இனிமேல் இந்த சிங்கம் எந்த மரத்தோடையும் பழத்தையும் சாப்பிடவே சாப்பிடாது. அதனால எல்லா விலங்குகளும் சந்தோஷமா இருந்துச்சுங்க.